வரம் வரம் தரம் குரு தேவா. மாய மகரிஷி, மாய மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டர், ஈஸ்வரப்பட்டர், ஈஸ்வரப்பட்டர். ஆக இந்த அஸ்திரங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைகளெல்லாம் நம்முடைய இறந்த பல்வேறு பிறவிகளின் அஸ்தி என்பது இந்த பூமியின் சக்தியான நமச்சிவாய மந்திரம் என்று சொல்லக்கூடிய சுண்டுவரல் என்று சொல்லக்கூடிய நிலையின் சக்தியே நிலத்தின் சக்தியாக இருக்கிறது. நிலத்திற்கு அதிபதியாக பிரம்மன் இருக்கிறான். நிலமோ கரிப்பொருளாக இருக்கிறது. இந்த கரிப்பொருளுக்கு ஆதி மின்சக்தியாக செவ்வாய் கிரகம் 95% கார்பன் சக்தியாக இருக்கிறது. இவ்வாறு நிலத்தின் சக்தி, பிரம்மனுடைய சக்தி, செவ்வாய் என்ற வாசனின் சக்தியுடன் இணைக்கப்பட்ட நிலைகளாக இருக்கிறது. இந்த நிலத்திற்கான விரலாக சுண்டுவரல் இருக்கிறது. நிலத்தின் விரலாக இந்த சுண்டுவரல் என்பது நிலத்தின் நிலையாக கரிப்பொருள் ஆக பிரம்மன் என்று சொல்லக்கூடிய நிலையாக நாம் பிறந்தாலும் இறந்தாலும் கரியிலே வாழ்கிறோம், கரியிலே வாழ்கிறோம், கரியிலே வாழ்கிறோம், கரியிலே தான் இருக்கிறோம். இதை வைரமாக மாற்றும் பொழுதுதான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய இறந்தாலும் உயிர் செல்கின்ற ரகசியம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இவற்றிற்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது மனிதன் வெப்பத்திலிருந்து பிறக்கிறான், முட்டையிலிருந்து பிறக்கிறான், வேர்வையில் இருந்து பிறக்கிறான். மனிதனுக்குள்ளும் உயிர் முட்டைகள் இருக்கின்றன. வெப்ப சக்தியில் தான் சிற்றின்ப வெற்றி இருக்கிறது. கண்கள் என்ற பார்வை என்று சொல்லக்கூடிய சூட்சும நிலைகளாக உடலெங்கும் கண்கள் திறக்கப்பட்ட நிலையிலே இருளில் ஓய்வினாக ஒரு உடல் பிறக்கப்படாவிட்டாலும் கூட இரண்டு உடல்கள் பல்வேறு எண்ணங்கள் என்ற நிலையில்தான் மனித பிறப்புகள் அமைகின்றன. இப்பொழுதெல்லாம் பிறக்கின்ற குழந்தைகள் கண்களை திறந்த நிலையிலேயே பிறக்கின்ற காரணத்தால் தெய்வீக ஆலயங்களிலே புதிய விக்கிரகங்கள் சமர்ப்பிக்கப்படும் பொழுது கண்கள் திறப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி தனியாக நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சியெல்லாம் ஆதிகால முறைகள் கொண்டு வைர ஊசியால் கண்களை திறக்க நிலையாக ஆகம சாஸ்திர விதிகள் மாற்றப்படாமல் இருக்கின்றன. அப்பொழுது பிறந்த குழந்தைகள் கண்கள் திறவாத நிலையிலே பிறந்தன. கண்கள் திறவாத விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டன. பிற்பாடு அதற்கான சாங்கியங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு கண்கள் திறக்கப்பட்டன. இது ஆதிகால நிலை. இப்பொழுது காலம் மாறிவிட்டது. காலத்திற்கேற்ற ஆகம சாஸ்திர விதிகளும் மாற்றப்பட வேண்டும். கண்கள் பிறந்த நிலையிலேயே ஒரு குழந்தை பிறந்து பூமிக்கு வருகின்ற காலம் வருகின்ற காரணத்தால் விக்கிரகங்களை அமைக்கப்படும் பொழுது கண்ணிற்கும் எல்லா அங்கங்களைப் போல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கண்ணை திறக்கின்ற சக்தியை அந்த சிற்பியை செய்கின்ற விதமாக அமைக்கும் பொழுது அந்த சிற்பி மயன் என்ற நிலையிலே அவனும் அந்த இயக்கத்திற்குள்ளே வருகிறான். அவ்வளவு ஒரு தெய்வீக விக்கிரகம் மீண்டும் அங்கே ஆதிகால வழியிலே படைக்கக்கூடிய நிலைகளாக இருக்கும். ஆனாலும் கூட இந்த மயன் என்ற தட்சிணாமூர்த்தியின் நிலைகளை அறிவதற்கு முன்பு மாமகரிஷி ஈஸ்வரப்பட்ட கற்றதெல்லாம் வீண், பெற்றதெல்லாம் வீண், இதுவரை கடந்து வந்த பாதையெல்லாம் வீண் என்று கண்ணை கட்டி காட்டியதை போல சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஒரு நாள் இரவு, பல நாள் இரவல்ல, ஒரு நாள் இரவு. அதிர்வுகளில்தான் உலகம் இருக்கிறது, முடிந்தால் நீ ஆராய்ப்பா என்று சொன்னார். எங்கே சென்று எதை ஆராய்ச்சி செய்வது? ஏதோ ஒரு அளவோ வணக்கம், ஏதோ ஒரு பாதையில், ஞான பாதையில் குரு அழைத்து செல்கிறார் என்று இவருடன் இணைந்து பிரயாணம் செய்துவிட்டோம். மூர்க்கனும் முதலையும் கொண்டதை விடா என்று சொல்வார்கள். மூர்க்கனும் தன்னை பற்றியதை விடமாட்டான். முதலையும் தான் பெற்ற எந்த ஒரு பொருளையும் வாயிலிருந்து நாம் திரும்ப முடியாது. முதலை வாயில் கரும்புவோர் என்று சொல்வார்கள். ஆக இந்த முதலை என்ற தனியாக
என் பிறப்பின் முதல் நிலையிலிருந்தே என்னுடைய ஐக்கிய மண்டல மதுரையாக இவர் இருந்திருப்பார் போலும் என்று எண்ணிக்கொண்டேன். எனக்குள்ளே எதுவும் புரியவில்லை. எல்லாமே வீண், எதிலுமே உண்மை இல்லை, எதிலுமே நன்மை இல்லை. எதை அறிவதாலும் அதை ஞானமாக ஆகிவிட முடியாது. அது மெய்ஞானம் என்ற உடல் ஞானமாக மாறலாம். அது உயிர் ஞானம் என்று சொல்லக்கூடிய பிறப்பின் நிலையிலே வருகின்ற கலப்பின் நிலைகளாக பிரிக்கப்படலாமே தவிர இவற்றின் மூலநிலையான ஜால நிலைகளுக்கு தான் கடைசி இருக்கிறது. இவையெல்லாம் மாயாஜால நிலைகளாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஜால வித்தைகளாக இருக்கிறது. இவற்றை அறிவதற்கு கண் கட்டும் வித்தையை நீ பயில வேண்டும். இவ்வாறு கண் கட்டும் வித்தை நிலையை தான் ஆதிகாலத்திலே